தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஒரு சில சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் தொடர்ந்து வரவேற்புங்கிறது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சீரியல்களில் நாம் இப்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்றென்று பொண்ணுங்க சீரியலுக்கு ஒரு கண்டிப்பான இடம் இருந்துகிட்டு இருக்குது. என்றென்று பொண்ணுங்க சீரியல் ஜீ தமிழில் ஒரு நல்லா ஓடக்கூடிய சீரியலாக இப்போ ரசிகர்கிட்ட பேர் வாங்கியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று எபிசோடில், அதாவது பழைய எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய எபிசோடில் என்ன பிரச்சனை நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் வீட்டில் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. ஏற்கனவே வக்கீலை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா, தென்றல் மேலே மான நஷ்ட வழக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் வக்கீல்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமான மன அழுத்தம் மன உளைச்சலில் தான் இருக்கிறதாகவும், அதனால் எனக்கெல்லாம் நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டாள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆண்டாளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யார் பேசியுமே எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறமா நோட்டீஸ் ஆனது தென்றலோட வீட்டுக்கு போகுது. இதை படித்த தென்றலோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இதை பார்த்து தென்றலோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வாங்க அவங்க கிட்ட நேரடியாக போய் சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் அதுக்கு மேலே பிரச்சனை நடக்குது. ஏன்னா போன இடத்துல நல்லா பயங்கரமாக ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி விட்டுறாங்க. அப்போது ஆகாஷோட அம்மா, தென்றல் சார்பில் நான் உங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறேன், அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் காலால் உதச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அந்தளவுக்கு ஒரு அதிக வன்மத்தோடு தான் இருக்கிறாங்க ஆண்டாள். அதுக்கப்புறமா அவங்க பண்ணுற விஷயம்தான் ரொம்பவே மோசமான விஷயமா இருக்குது. அவங்கள அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ரொம்பவே சோகத்தோட அவங்களும் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில தான் சித்துவோட அம்மாவை பாக்குறாங்க. சித்துவோட அம்மாவை பார்த்து பயங்கரமா அவங்க கிட்ட கேள்வி கேட்டு திட்டி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நீ அன்னைக்கு எபிசோடு முடிஞ்சிருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். போன வாரம் வெளியான ஒரு ப்ரோமோல ஆகாஷ் தன்னோட பாட்டி கிட்ட சண்டை போடுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அதுல நீங்க தென்றல் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா அந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டு திட்டிட்டு போயிட்டாரு. ஸோ இதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ரொம்ப பெரிய கோபம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டாளை பொறுத்த வரைக்குமே தன் பேரன் தன்னை விட்டு இப்படியே போயிடுவானோ அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய யோசனையாக இருந்தது. ஸோ அதனால் இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னா, கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க போகிறது இல்லை. அதனால் தென்றலை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. ஏன்னா கோர்ட் சைட்லேருந்து மன நஷ்ட வழக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று செய்யணும் இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். அப்படி பார்த்தோம்னா தென்றல் ஜெயிலில் அடிக்கிற அளவுக்கு இருக்க போகிறாங்க. ஆனால் ஆகாஷ் விட போகிறதா இல்லை, நீங்கள் மட்டும் அவளை வந்து வெளியே எடுக்கலைன்னா நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் அவங்கள பயங்கரமாக மிரட்டுற மாதிரி கட்டியிருந்தாங்க. ஒருவேளை அந்த மிரட்டலுக்கு பயந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கினாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் தென்றலை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது அவங்களோட முதல் குறியாக இருக்குது. என்ன காரணமானாலும் தென்றலை விட போகிறதில்ல. ஏன்னா வீட்டுக்கு போனவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. தென்றலோட வீட்டில் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தென்றல் அந்த வீட்டில் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. அது நடக்கலை அப்படிங்கிற போது அவங்க ரொம்பவே சங்கடத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் தென்றலுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கலை. அவங்கள பொறுத்த வரைக்குமே சுத்தமாக மதிப்பு மரியாதையும் சுதந்திரமே இல்லாத ஒரு குடும்பத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் தென்றலோட அம்மாவுக்கு எப்படியாவது தென்றலை அவளை கட்டி கொடுத்தா தான் மற்ற பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஸோ அதனால் தென்றலை எல்லாம் தாங்கக்கூடிய ஒருத்தியாக மாற்றணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன தான் தப்பு பண்ணுற குடும்பமாக இருந்தாலும் இந்த பொண்ணு போனால் தான் மற்ற ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸோட அந்த சீரியலில் இந்த கேரக்டர்கள்லாம் ரொம்பவே பயங்கரமாக நகர ஆரம்பிக்குதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்கே மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் மான நஷ்ட வழக்கு, அதுக்கப்புறமா போலீஸ் பிரச்சனை இப்படி நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி மாதர் சங்கத்திலிருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோடில் இது மட்டும்தான் நடக்குமா, இல்லை இதை விட பயங்கரமான பல சம்பவங்கள் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக நடக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.